ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அற்புதமான பொருளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கார்டு தரேன், செக் பண்ணிக்கோங்க. குன்றின்மணி என்றால் என்ன, இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்ற சந்தேகங்கள் இன்றளவும் பலருக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பழங்காலங்களில் குன்றின்மணியானது காடுகளில் இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருந்திருக்குங்க. நாகரிகம் வளர வளர காலங்களில் இருந்தே பழங்குடியினர் இதனை தங்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் பேய், பிசாசு, பெல்லி, சூன்யம் என்ற நம்பிக்கைகள் எல்லாம் குறைந்துட்டு தாங்க இருக்குது. நம்மில் சில பேர் இதையெல்லாம் நம்புவதே இல்லைங்க. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே காடுகளும் மலைகளும் வசித்து வந்த மக்கள் கெட்ட சக்திகளை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவர்கள் தங்களை கெட்ட சக்திகளிடமிருந்து காத்து கொள்வதற்காக இந்த குன்றின்மணிகளை வைத்து பல பூஜைகளை செய்து பல நல்ல சக்திகளை அதனுடன் சேர்த்து தன் பாதுகாப்பிற்காக வைத்து கொண்டிருந்திருக்காங்க. இப்படியாக அந்த பழக்கமானது நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்ததுங்க. ஆன்மீகத்தில் நல்ல அனுபவம் உடையவர்கள் இன்றளவும் இந்த குன்றின்மணியை தங்களது வீட்டில் பூஜை அறையில் வைத்து கொண்டு தாங்க இருக்காங்க. சிலர் இதை தங்களது வீட்டில் வைத்திருந்தாலும் வெளியில் மற்றவர்களிடம் இதன் அருமை பெருமைகளை பற்றி பேசாததுனால இதை பற்றி யாருக்கும் அவ்வளோவா தெரியறதில்லைங்க. 12 வண்ணங்களில் குன்றின்மணிகள் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதில் தற்சமயம் கருப்பு சிவப்பு சேர்ந்த குன்றின்மணி, வெள்ளை சுத்தமான சிவப்பு, பச்சை கருப்பு, இந்த 4 வண்ணங்களில் மட்டும்தான் குன்றின்மணிகள் புழக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கருப்பு வண்ணத்தையும் சிவப்பு வண்ணத்தையும் ஒன்றாக சேர்த்ததை போல் இருக்கும் குன்றின்மணியை நம்ம அனைவரும் பார்த்துருக்க வாய்ப்புண்டுன்னு சொல்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்று மண் பிள்ளையாருக்கு கண்ணாக இதை அனைவரும் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் விளையும் இந்த குன்றின்மணிக்கு அதிக சக்தி இருக்குன்னு நம்மள பலருக்கு தெரியறதில்லைங்க. நம் நாட்டில் பண கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சிவப்பு குன்றின்மணியை நம் வீட்டு பூஜை அறையில் வைக்கலான்னு சொல்கிறாங்க. வீண் வெறியங்களையும் தவிர்க்கும் சக்தியானது இந்த சிவப்பு கருப்பு குன்றின்மணிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. கருப்பு குன்றின்மணி ராஜஸ்தானில் அதிகமாக விளையிறதா சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் உள்ள மக்கள் முக்கியமாக பூஜைகளை இந்த கருப்பு குன்றின்மணி இல்லாமல் செய்ய மாட்டாங்களாமாங்க. அந்த காளியின் அம்சமாக கருப்பு குன்றின்மணி கருதப்படுதுங்க. இதை நம் வீட்டில் வைத்திருந்த கட்ட சக்திகள் நம்மை அண்டாதுன்னு சொல்கிறாங்க. பிறரால் நமக்கு வைக்கப்படும் பில்லி சூன்யங்கள் நம்மை தாக்காதுன்னு சொல்கிறாங்க. மந்திர தந்திரங்கள் செய்பவர்கள் இன்றளவும் இந்த குன்றின்மணியை பயன்படுத்தி வர்றதா சொல்கிறாங்க. இதை தாயத்தாக குழந்தைகளுக்கு கழுத்தில் அணிவித்தால் திருஷ்டியும் கெட்ட சக்தியும் அண்டவே அண்டாதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளை குன்றின்மணி அந்த அம்பாளின் அம்சமாக வழிபடுறாங்க. தொடர்ந்து தோல்வியை சந்திப்பவர்கள் இந்த குன்றின்மணியை தன்னிடம் வைத்து கொண்டால் வெற்றியை மட்டுமே அடையலாம்னு சொல்கிறாங்க. தொழிலில் தோல்வி இருந்தாலும், படிப்பில் தோல்வி இருந்தாலும், எப்படிப்பட்ட தோல்வியாக இருந்தாலும் அதனை வெற்றியாக மாற்றித்தரும் சக்தி இந்த வெள்ளை குன்றின்மணிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. சுத்தமான சிவப்பு நிறமுடைய குன்றின்மணியானது எளிதாக நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அடர்ந்த காடுகளில் மட்டுமே விளையக்கூடிய இந்த குன்றின்மணி எதிர்மறை ஆற்றலை நீக்கும் சக்தி உடையதுன்னு சொல்கிறாங்க. சிலர் எந்த நேரமும் நமக்கு ஏதாவது விபரீதம் நடந்து விடுமோ அல்லது நம்மை சேர்ந்தவருக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று நினைத்து கொண்டே இருப்பாங்களாமாங்க. இவர்களது இந்த எதிர்மறையான எண்ணத்தை மாற்ற இந்த சிவப்பு குன்றின்மணி மிகவும் உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனை வைத்திருப்பவர்கள் சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அசைவம் சாப்பிடக்கூடாதாமாங்க. மற்ற எந்த தீட்டும் அண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தீட்டு ஏற்படும் சமயத்தில் இதை பூஜை அறையில் வைத்து விடலான்னு சொல்கிறாங்க. பச்சை குன்றின்மணியானது கிடைப்பது மிகவும் அரிதானதுன்னு சொல்கிறாங்க. இதை வைத்து குபேர பூஜை செய்து வந்தால் பண வரவு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் பச்சை குன்றின்மணியானது காய்ந்து விட்டால் அதன் பலன் குறைந்து விடுன்னு சொல்கிறாங்க. சாயம் பூசப்பட்ட குன்றின்மணிகள் கடைகளில் போலியாக விற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் எது உண்மையான குன்றின்மணி என்பதை அறிந்து நம்பிக்கையானவர்களிடம் வாங்கி நாம் அதை உபயோகப்படுத்த வேணும்னு சொல்கிறாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars, but we're making this too hard.